அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில நாம நினைத்த காரியத்தை உடனே நமக்கு நிறைவேற்றக்கூடிய சாய்பாபா உடைய 9 வார விரதத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை முழுவதா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஒரு காரியம் நினைத்து கொண்டு நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை எண்ணி சாய்பாபாவோட 9 வார விரத பூஜையை நீங்க மேற்கொண்டு வந்தா கண்டிப்பா நீங்க நினைத்த அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு நடக்கும். இப்போ இந்த பூஜை முறையை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சாய்பாபாவோட இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்னு யார் வேணாலும் செய்யலாம். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாயி நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலை சாய்பாபாவோட போட்டோவிற்கு பூஜை செய்யணும். இந்த விரதத்தை பழ திரவிய ஆகாரங்கள் மூலமா, அதாவது பால், டீ, காபி, பழங்கள், இனிப்புகள் இது போன்று உட்கொண்டு செய்யலாம். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒருவேளை, அதாவது மதியமோ இரவோ உணவு அருந்தலாம். நாள் முழுவதும் பட்டினியா இருந்து இந்த விரதத்தை செய்யவே கூடாது. ஒரு பலகை ஒன்று எடுத்துக்குங்க. அந்த பலகையில மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை வச்சு தூய நீரால துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். மஞ்சள் நிற மலர்களால ஆன மாலையை சாய்பாபா படத்திற்கு அணிவிக்க வேண்டும். அடுத்ததா தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதமான பழங்கள், இனிப்பு, கற்கண்டு எதுவானாலும் நெய்வேத்தியம் வைத்து பாபாவை வழிபடலாம். முடிஞ்சா சாய்பாபாவோட கோயிலுக்கு செல்லணும். வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்யணும். சாய்பாபா விரதம் இருக்கும் போது சாய் விரத கதை, சாய் பாமாலை, சாய் பவானி இவற்றை எல்லாமே பக்தியோடு படிக்கணும். நீங்க வெளியூர் போகும்போது கூட இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம். விரதத்தோட 9 வாரங்கள்ல பெண்களுக்கு மாத விலக்கு அல்லது பிற காரணங்களால விரதம் செய்ய முடியவில்லை அப்படின்னா அந்த வியாழக்கிழமை கணக்கில் எடுத்துக்கொள்ளாம இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யணும். இப்போ சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கக்கூடிய விதிமுறைகளை பார்க்கலாம். 9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும். உங்களால முடிஞ்ச உணவு கொடுத்தா போதும். நேரா உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ அல்லது உணவுப் பொருட்களாலோ கொடுத்து ஏற்பாடு செய்யலாம். சாய்பாபாவோட மகிமை மற்றும் விரதத்தை பரப்புவதற்காக 9வது வியாழக்கிழமை இந்த சாய் விரத புத்தகங்களை நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்கள், சொந்த பந்தம், தெரிந்தவர்கள் அப்படின்னு இலவசமா நீங்க கொடுக்கலாம். எந்த எண்ணிக்கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5, 11, இல்லைன்னா 21 அப்படின்ற எண்ணிக்கையில நீங்க கொடுக்கணும். நீங்க இதை விநியோகிக்கும் போது அந்த புத்தகங்களை பூஜையில வச்சு விநியோகிக்கணும். இதனால புத்தகத்தை வாங்கும் பக்தர்களுக்கு கூட அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மேற்கூறிய விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வழிபாட்டுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.